அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். உணவுக்காக வேலை திட்டம், உணவுக்காக பாதுகாப்பு திட்டம் போன்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து 75 வயதிலும் உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய தங்க தலைவரை ஆதரிப்பீர். அவர் வழிவந்த உங்கள் மண்ணிலே பிறந்து உங்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கும் அவர்களை, அவருடைய ரோடு ரோலர் சின்னத்தை 100 கிலோமீட்டர் ஓடுகின்ற அளவிற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு பணிவான வணக்கத்துடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீ பேசுக. டிவி காரங்க யாரும் காணும், பேசு பேசுங்கற. அதோ பாருங்க மீச்சி டிவி வந்துருச்சு. வணக்கம் பெரியோர்களே, தாய்மார்களே, என் அண்ணன்மார்களே, அக்காமார்களே, என் சொந்தங்களே, இந்த மலர்கொடி யார்? இந்த மண்ணில் பிறந்த பெண், உங்கள் வீட்டு பெண், உங்கள் ஓட்டு இந்த மலர்கொடிக்கா இல்ல அந்த கேடு கட்ட கேசவனுக்கா? அவனுக்கு பயம். இந்த மலர்கொடி இந்த ஊரோட பெண், எல்லா மக்களும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைப்பாங்க, அதனால அவன் ஒதுங்கிட்டான். இந்த ஸ்மால் பாய் எங்க போயிட்டான் காணோம், ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சில்லேன ஒரு ஹலோ. ஏய், என்ன உங்க அத்தை ரொம்ப சீனா போறா? அப்படியா ஜாலி? எங்க அப்பா வந்துட்டா? இரு பாத்துக்கறேன். அதெல்லாம் விடுறா, நான் டவுன் பஸ் ஏறி நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துறேன். நீ பைக்ல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ, ஓகேவா? பொறு, நான் சொல்லும்போது போலாம் சரியா? இவ ஒன்னு. ஹலோ, சரியான லூசா இருக்கா? எப்ப பாரு சிடு சிடு சிடுன்னு இருக்கு பையன். இவனுக்கு சின்ன காலன் பேர் வச்சிருக்கு பதிலா எர்ம மாட்டு பேர் வச்சிருக்கலாம், அதுதான் கரெக்டா இருந்திருக்கும். மறந்துடாதீங்க, கண்ண கசக்கிட்டு அழு. ஐயா, அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுங்க. ரொமான்டிக்கா காப்பாத்திட்டு இருக்கு. தாய்மார்களே, உங்கள் ஓட்டு இந்த மலர்கொடி யார்? அந்த கேசவன். சிந்தித்து பாருங்கள், இந்த மலர்கொடி உங்க ஊர்ல பிறந்த பொண்ணு. அப்பா, தப்பிக்கவே முடியாது, இதே ஊர தான் நம்ம கடக்க போறோம். அந்த ஆளுங்க நம்மள பார்த்தாங்கன்னு வச்சுக்க, இங்க கிணறு தான், இங்கே சமாதி தான். நானே பயத்துல நிக்க முடியாம நடிக்கிட்டு இருக்கேன், நீ வேற பேச நின்றா. 10வதுக்கு ரோடு போடுறது வேற வருது. ஐயோ, இவன் வேற ஏன்டா சும்மா இருறா? ஐயோ, டேய் சிட்டு, எங்கடா அந்த ரெண்டு கோமாளிங்களையும் ஆள காணோம்? அதை ஏன் கேக்குறீங்க ஐயா? டிராக்டர் ஓட்டுறாராம், விறகு வெட்டுறாராம், மக்களோடு மக்களா ஒன்னா பழகி ஓட்டு கேக்குறாராம் அர்ஜுன். எல்லாம் அந்த சுவாமிநாதனோட ஐடியா தலைவரு. மக்களோட மக்களா தங்கி அவங்களோட சாப்பிடறதெல்லாம் வடநாட்டுலதான் இருந்தது, இப்ப இங்கயும் வந்துருச்சு. துளசி வா, துளசி. ஏய், அங்க எங்க அத்தை நிக்கிறாங்க.
ஐயா என்னடா அங்க பாருங்க ஐயா ஏன் இப்படி ஓடியாடுறாங்க யாரா அது இப்படி ஓடி வர்றது துளசி துளசி அத்தை என்னமாச்சு வளரு யார் அது தலைவரே இது என் அண்ணன் பொண்ணு துளசி அப்படியா அது என்ன மாடு சின்ன கால சின்ன கால நம்ம எக்ஸ்எம்எல்ஏ அன்பரஸ் இருக்காருல்ல அவரோட பையன் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அதனாலதான் அன்பரஸ் ஆளுங்க துரத்திட்டு வராங்க இல்ல அப்படியா ஆமாங்க நீங்க ரெண்டு பேரும் உண்மையா காதலிக்கிறீங்களா ஆமா ஏசிட்டு ஐயா நேரா அன்பரஸ் கிட்ட போய் உங்க பையன் சின்ன கால எங்க ஐயா பொன்னேரியார் முன்னாடி அவர் கட்சியில சேர்ந்துட்டான் இனிமே சின்ன கால மேல கைய வச்சா அது எங்க ஐயா பொன்னேரியார் மேல கை வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு வந்துரு என்ன சரிங்கய்யா போ பாத்தியா தைரியமாரு சரி சந்தோஷமா இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும் அதான் ரொம்ப முக்கியம் புரியுதா நல்லா இருங்க நல்லா இருங்க உண்மையானது காதல் தாங்கறத நான் நம்புறேன் தலைவரே